ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உலகிலேயே மிக அதிகம் விஷம் கொண்ட பாம்பு எது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்கெல்லாம் போகலாம். நம்ம இந்த உலகிலேயே மிக அதிகம் விஷம் கொண்ட பாம்பு ராஜநாக பாம்பு என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுதான் இல்லை. இந்த பாம்பு ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பெரிய விலங்கினையே கடித்தால் இந்த பாம்பின் விஷமானது நேரடியாக இதயத்தை தாக்கி உயிரிழக்க செய்யும் என்று உயிரியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த உலகில் ஆயிரக்கணக்கான பாம்பு வகைகள் உள்ளன. அவற்றில் சுமார் 100 வகை பாம்புகளில் மட்டுமே அதிகம் விஷம் கொண்டதாக உள்ளது. இவற்றில் அதிகம் விஷம் கொண்ட பாம்பு கண்ணாடி விரியன் பாம்பு என்று பாம்புகளை வைத்து ஆராய்ச்சி செய்பவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த கண்ணாடி விரியன் பாம்பினத்தை ஆங்கிலத்தில் ரசல் வைப்பர் என்று அழைக்கிறார்கள். இந்த பாம்பு பார்ப்பதற்கு மலைப்பாம்பை போன்ற தோற்றத்தை கொண்டிருந்தாலும் பார்ப்பதற்கு மலைப்பாம்பை விட மிக சிறியதாகவே இந்த பாம்பு இருக்கும். இந்த கண்ணாடி விரியன் பாம்பின் விஷமானது நேரடியாக இதயத்தை தாக்கி உயிரிழக்க செய்யும் என்று உயிரியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மற்ற வகை பாம்புகள் கடித்தால் சில மணி நேரங்கள் வரை மனிதர்களால் தாக்குப்பிடிக்க முடியும். ஆனால் இந்த கண்ணாடி விரியன் பாம்பு கடித்தால் சில நிமிடங்களில் மனிதர்களால் உயிரிழக்க நேரிடும் என்பதை பாம்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் கூறுகின்றனர். இந்த கண்ணாடி விரியன் பாம்பானது மனிதர்களை எளிதில் தாக்காது. ஆனால் இந்த பாம்பினை மிதித்தாலோ ஏதாவது தொந்தரவு செய்தாலோ மனிதர்களை எந்தவித தயக்கமுமின்றி தாக்கும். இது போன்ற விலங்குகள் சம்பந்தமான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.